Shalom to all of you. ஓடிபோன இன்னொரு கூட்டத்தை விட்டு
தன்னை மேய்ப்பனாக்கிக் கொண்ட இந்த கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள் அவங்களோட இருக்கிறார்கள். அப்படி இயேசுவது தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு மந்தைக்குள்ளாக வாசல் வழியாயும் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். பார்த்தீங்களா, இதுல யேசுவாவின் சொற்கள்ல ஒரு விதமான குழப்பமும் இல்லை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், செம்மறியாட்டு தொழுவத்தில் உள்ளே ஒருவன் வாசல் வழியாய் உள்ளே போகாமல் வேறு வழியாய் ஏறி உள்ளே பாய்ந்தால் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருப்பான். வாசல் வழியாய் உள்ளே போகிறவனே, செம்மறியாடுகளின் இது இலகு தமிழ் நிப்பாட்டி போட்டாங்க இதை புறம் பண்றத. வாசல் வழியாய் உள்ளே போகிறவனே செம்மறியாடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு வாசலை திறந்து விடுகிறான். சோ இன்னைக்கு பார்த்தால் எத்தனையோ பேர் சோச்சண்டு சொல்லி ஓய்வு நாளில் வெளிச்சம் கிடைச்சவர்கள், சூரிய நாள் ஞாயிறு தினத்தில் பெரும்பாலான கிறைஸ்தவ கூட்டங்கள் கிழமை தோறும் நடக்குது. அவர்கள் ஆராய்வதில்லை என்னத்தை விசுவாசிச்சார்கள். அவர்களது மந்தைக்குள்ளே போக, முதலாவது நீ போகும் கூட்டம் மந்தையா? அவருடைய சொந்தமான ஆடுகளின் கூட்டமா, கோதுமை தோட்டமா? பலர் பாவங்களோடு, சந்ததியின் சாபங்களோடு, நான் சொல்வதை கவனிக்கோ, போய் வருகிறார்கள். சாபங்கள் இருக்கன்னே தெரியாது, பேய்கள் பாம்புகள் பதுங்கி இருக்கன்னே தெரியாது, வார்த்தை கொண்டு வர்ற நேரம் அல்லது ஒரு பாடல் தேவ பிரசன்னம் இறங்கி நடிமானம் உலாவும் நேரத்திலே உள்ளே சுருண்டு படுத்தது பொடையன் பாம்புகள்.
வெளியே வர ஆரம்பிக்கிறது. அவர்களால் இருக்க முடிகிறது, அறக்களிப்பு நடக்கிறது. மற்ற வாலிப பம்புழ பிள்ளைகள் படியன் சேட் தாபமாக அடக்குவார்கள் வெளியிலே வரும் பாம்பை. ஏன் அவர்களுக்கு வெக்கம் கௌரவம் போய்விடும் அலக்களித்தால். ஒரு சில புருஷன்மார் எப்படியாக சொல்லியிருக்கிறார், உன்னால பெரிய வெக்கம், நீ அங்க போடுறதே அலக்களிக்கத்தானே, பேசாம இருந்த அப்படி என்று சொல்லுகிறான். இந்த புருஷன்மாருக்கு என்ன தேவை? தங்கள் மனைவிகளை விட்டு பிள்ளைகளை விட்டு பாம்புகள் பிசாசுகள் போறது விருப்பம் இல்லையா? அப்படியா இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்தினால் பாம்புகள் கிளம்பும், அவர்களை யேசுவா விடுதலையாக்க மாட்டார் நூற்றுக்கு நூறு வீதம். நிலைமை கள்ள போதவர்கள் கள்ளமைப்பர்கள் வாசல் வழியாய் உள்ளே போகவில்லை. வெளிச்சமடைய அவருடைய ஆடுகளில் ஒன்று சொல்ல, இந்த பரிசேயர் யேசுவா வருவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையின் வழியாய் உள்ளே போகவில்லை. தங்களை தாங்களே மேய்ப்பர் போதகர் பைபிள் ஸ்டடி செய்கிறவர்கள் அப்படியாய் ஆக்கினார்கள். முடிவு யேசுவாவை கொலை செய்தார்கள். இப்பொழுது இன்று வரை யேசுவா ஹமஷியா, அவரை மெசாயா என்று நம்மாதவர்கள் இஸ்ரேல்ல எருசலேமில் ஒரு யூத மனுஷனை பிடிச்சு இவர்தான் மெசாயா என்று நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். நிலைமை படுமோசமாக போகிறது. சுவைச்சரப்பட்ட சபைகள் நிறைய பாம்புள்ளவர்கள் பேய்கள் அவிசுவாசியும் கலைகள் பெரும்பான்மை. அதனால் வேலையாட்கள் இல்லை, ராஜ்யத்தின் வேலையை செய்ய பிரச்சனை தான் அதிகம். கதிரையை உடைக்கிறவர்கள் அநேகம், பைபிளை தூக்கி அறிகிறவர்கள் அநேகம். ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில இல்லை, இங்கே இருந்து போன கல்யாணமானவர்கள் கல்யாணமாகாதவர்கள் வார்த்தை விட்ட விலகிவிட பட்டு பயங்கர மோசமான நிலையிலே ஆகப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே கிழமை தோறும் மிட் வீக்
பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு புதன்கிழமை வந்து வார்த்தையை கேட்டு படித்து போன குடும்பங்கள், ஒரு சிலர் சவுல் தேடை போன மந்திரகாரி சவுல் ராஜா, அது மாதிரி மந்திரகாரிகளாக மாறியிருக்கிறார்கள். விச் வெளியிலே இவர்களோடு செய்கிறவர்கள் களைகளாய் இருக்கிறபடியால் வெளியாலே கரிசவர்கள் இப்படிப்பட்ட மந்திரகாரிகள். மந்திரகாரர் யார் என்று தெரியாது. வெளிச்சம் இல்லை. என்ன வழியாய் மந்தைக்குள்ளே போகலாம்? மேய்ப்பன் அல்லது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி அவருடைய மந்தைக்குள்ளே போகலாம்? யேசுவா சொல்லி இருக்கிறார், அதை பார்க்கறதுக்கு தயவு இல்லை. உன்னை செக் பண்ணி பாரு, எந்த வழியாய் நீ உள்ளே போன? டோன்ட் டாக் அபவுட் கிறிஸ்டியானிட்டி, அத போல ஒரு வஞ்சிக்கிற மதம் இந்த நாட்களுக்குள்ள இல்லை. கிறிஸ்தவன் என்ற பெயரை சொல்லாதே முழு பேரையும் வஞ்சிச்சு போட்டு அவருடைய ஆடுகளில் ஒரு ஆளா அவர் தெரிவு செய்த மேய்ப்பர் போதகர் நச்சதியாள ஒரு ஆளா செக் பண்ண வேண்டியது நாங்கள். கள்ளர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள் சோதனை பண்ண முடியாது. சோதனைக்கு நிற்க மாட்டாங்க. ஏன்? பொய்யான வழியிலே வந்து ஏறி விழுந்து வேறு வேறு வழிகளால் அவர்களிடத்தில் உண்மை இல்லை. பால் சொன்ன செக் பண்ணு, 2 கொரிந்தியர் 13:5, ஜூன் மாதத்திலே இங்கிலாந்திலே பர்மிங்ஹாம் என்ற இடத்திலே பெரிய பிரமாண்டமான ஒரு மாட்டை செய்து வணங்கினார்கள். மார்பிலே வைத்து கைகளை மணங்கினார்கள். மாட்டை அவர்கள் பொருளாதாரம் விழ ஆரம்பித்தது. காது உள்ளவன் கேள். பணவீக்கம் ஏற்பட்டது. ஜூன் மாதத்தில் இது நடந்து ஜூலை மாதம்
Elizabeth, the queen, she passed away. அவள் மரித்து போனா. இப்பொழுது இங்கிலாந்து ஒரு சில பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து அவர் ரிசைன் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு பொம்பளை வந்து அவர் ஏலாம ரிசைன் பண்ணி ஒரு இந்திய தாக்கி தகப்பனுக்கு பிறந்த இங்கிலாந்தில் ஒரு மனுஷன் ரிஷி எனப்பட்டவன் சுனாக் அவன் இப்பொழுது பிரதம மந்திரி காதுள்ளவன் கேட்க கடவன் இவர் யாரை வணங்குறன்னு பார்க்க போறீங்களா? Watch. அதுல போட்டிருக்கு, Proud Hindu visits cow. அவரது பஞ்சாதியோட பெருமை பார்த்த இந்து இந்த சுனாக் மாட்டை சந்திக்கிறார். சந்திக்கிற மட்டுமல்ல, என்ன செய்தார்ன்னு பாருங்க. முன்னால நிற்கிறது பெரிய மாடு. அவர் கையெடுத்து கும்புவதை பார்க்கிறாயா? ஏன் இதை போடுகிறேன்? ஜூன் மாதம் ரோபோட் பெரிய மாட்டை கும்பிட்டது. இப்பொழுது அக்டோபர் மாதம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு PM பிரைம் மினிஸ்டர் மாட்டை வணங்குகிறவர். அவர் தன்னுடைய பதவியை சத்தியப்பிரமாணம் செய்து ஏற்றுக்கொண்டது எதுல தெரியுமா? இந்து புத்தகம் ஆகிய பகவத் கீதை. On Bhagavad Gita in 2019. நடந்ததை சொல்லுகிறேன். இது சரித்திரம். இதுவரைக்கும் நான் கேட்கிறேன், இது ஆக்சிடென்ட் ஆர் கோயின்சிடென்ஸ்? எதுவா இருக்கலாம்? மாட்டை வணங்கினார்கள், உயிருள்ள மாட்டை வணங்கும் ஒரு இந்து இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கிறார். இதை விட பட்டு மோசமான வஞ்சிப்பிலே சர்ச்சஸ் எனப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளே கிழமை தோறும் போய் விட்டு போகிறார்கள். அவர்கள் தங்கள் நிலைமை என்ன? எந்த வழியாய் யேசுவின் மந்தைக்குள்ளே கிறிஸ்தவ கூட்டங்களையோ சர்ச்சையோ யேசுவ அறிய மாட்டார். அவர் அறிகிறது ஒரு தனிப்பட்ட ஜனம். என் ஆடு
நீங்கள் எனக்கு குரல் கொடுக்கிறது, குரல் கேட்கிறது என்னுடைய குரலை, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இதுதான் அவருடைய ஆடுகள். கிறிஸ்தவ மண்டப பெயரில்லை, கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லும் இல்லை. சோ இன்னைக்கு உலகெங்கிலும் 40,000 சர்ச்சஸ் எனப்பட்ட தலையங்கத்திலே பலவித பெயர்களை உடைய இந்த கூட்டங்கள் உண்டு. பல தேவன் எப்படியான கூட்டத்திலே இயேசுவா யாரை அறிந்திருக்கிறார், அவரது வார்த்தைக்கு கீழ்படிந்து குரல் கேட்டு நாளாந்தம் அவருக்கு பின்னால போகும் டடியால் கொடுக்கப்பட்ட மனுஷர்களை அறிந்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்திலே பக்கவழியாய் வந்தவர்கள். The Christians were not a sheep. Yeshua's sheep. No. காதுள்ளவன் கேட்க கடவான். குரல் கேட்டு கீழ்படியும் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுது. What's the problem here? It's very clear. He knows only his obedient sheep, not Christian. அவர்கள் கனி கொடுக்கும்படிக்கு தம்மோடு இணைத்திருக்கிறார். அதுக்கு உதாரணமாக நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். கிளைகள் நிலைத்திருக்கிறபடியால் பழங்களை கொடுக்கும். வாட்ச், நீ களையாயிருக்கிறபடியால் கனி கொடுக்க மாட்டாய். கிளை கனி கொடுக்கத்தான் வேண்டும். மரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் களை, நோ, இவர்கள் நினைக்கலாம் கிளையண்டு பழங்கள் எங்கே, ராஜ்யத்தின் வேலையிலே கைய போட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்கே.
சோஷியல் கிளப் மாதிரி பலர் உலகெங்கிலும் வார்த்தையை கேட்டு 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 கிழமை தோறும் கனியற்றவர்களாய் வீட்டுக்கு திரும்பி போய் தங்கள் தங்கள் வேலைகளுக்கு போகிறார்கள். That's why Yeshua called her, will I find faith when I come? நான் வரும் நேரத்திலே விசுவாசத்தை காண்பீரோ? யேசுவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது என்றால் என்னண்டே தெரியாது. இருந்தா போல ஒரு குடும்பம், இருந்தா போல ஒரு புருஷன், இருந்தா போல ஒரு மனைவி, அல்லது தாயப்பனோடு இருந்தா போல பிள்ளைகளும், அஞ்சு பிள்ளைகள்னா மூன்று வருது, ரெண்டு பேர் எங்கேயோ, இப்படி எல்லாம் சனத்தொகை வர வேண்டிய வழியால வராம சும்மா வந்து உட்கார்ந்து வார்த்தையை கட்டுப்பட்டு போகுது. காதுள்ளவன் கேட்கட்டும், இது உண்மையா இல்லையா? ஒரு கிறிஸ்தவ சபையை எண்ணப்பட்ட அவருடைய சபை வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய கூட்டம் எக்லேசியா. எங்கே இருந்து அழைக்கப்பட்டார்கள்? உலக இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். யார் அழைத்தது? அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி. அவர்தான் முதல்ல வேலை செய்து கைய போடுறார். முன் அறிந்தவர்களை அவர் பிடிச்சு வாசல் அண்டை கொண்டு வருகிறார். யோஹானன் 6:44 வரும் கிறிஸ்தவனாய் இருக்கிற ஜனங்கள் யேசுவா கூறிய இப்படிப்பட்ட பயங்கரமான உண்மையை அறிய மாட்டார்கள். ஏன் இழுக்க பேய் பிடிச்சு வச்சிருக்கிறான்? இந்த உலக வாழ்க்கை ஜனங்களின் அதிபதி பிசாசு. எத்தனை தடவை இந்த வார்த்தையை பார்த்திருப்பாய்? கட்டடியில் ஆரம்பிச்சோன்னா தூத்துக்குடி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தமிழ்நாடு, இன்னும் ஒரு இயேசு, இன்னும் ஒரு நச்சேதி,
இன்னும் ஒரு ஆவி உலகத்திலே பின்னப்பட்டு தேவனை அறியாது யேசுவாவை அறியாது வரும் ஒரு கிறிஸ்தவனோட பெயரிலே இருந்தவர்கள் அல்லது வேறு வேறு மதங்களிலே இருந்தவர்கள் முன்னறிந்தவர்களை பிதா பிடித்து எழுத்து வெளியே கொண்டு வர்றார். இதுக்கு பேர் தான் முதலாவது விடுதலை. விடுதலையின் துவக்கம் லிதியாவுக்கு வார்த்தை உள்ளே போக இருதயத்தை திறந்தார் எஜமான் யேசுவா. எமாவு தெருவிலே நடந்தவர் நின்றிருப்பார். அவளின் இருதயத்தை திறந்து விட்டார். வீட்டுக்கு இன்வைட் பண்றாள். இந்தியாவில் வீட்டிலே பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் சாப்பாட்டிலே நித்திய வாழ்வு ராஜ்யத்தின் வாழ்வு யேசுவாவுக்கு கீழ் அவரோடு ஆளுகை செய்வது பூமி அனைத்தையும் அந்த வாழ்க்கை அதுக்குள்ளே பிரவேசம் எப்படி என்று யேசுவா கற்றுக் கொடுத்து இது எழுதியிருக்கு. நாளாந்தம் அந்த வாழ்க்கை பாதை எப்படி என்ன செய்ய வேணும், என்ன கட்டளைகளுக்கு கீழ்படிய வேணும், எந்த புத்திமதிகளை கேட்க வேணும் ஆலோசனை இயேசுவை கற்பித்தார். அது உயர்ந்த தேவன் யஹோவா அவரை அவர் அனுப்பின யேசுவா மெஷாயா இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. 17:3 கிறிஸ்தவனாயிருக்கிறதின் நித்திய வாழ்வு அல்ல. கிறிஸ்தவ கூட்டம் சேச்சண்டப்பட்டவர்கள் இருக்க போறது நித்திய வாழ்வு அல்ல. Knowing the only true God and the one whom he sent
மெய்யான ஒரே தேவனை அவர் அனுப்பினார். இயேசுவே மெஷ்ஷியா, அறிகிற அறிவை நீத்தே வாழ்வு எத்தனை பேருக்கு தெரியும்? அதிவுயர்ந்த தேவன் மகன் யேசுவாவை வெளிப்படுத்த வேண்டும். யாரும் மகனை அறியா, அப்படி வழிபடுத்தி யேசுவா வண்டை இயேசுக்கு வண்டை வந்தவர்கள் கீழ்ப்படிதலினால் அதிவுயர்ந்த தேவன் கொண்டு வந்ததனால் அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது டேடியை வெளிப்படுத்துவேன். மகன் தான் அது உயர்ந்த தேவனை வெளிப்படுத்தலாம். தமக்கு சொந்தமானவர்களுக்கு யாரும் அது உயர்ந்த தேவனை அறிய மாட்டார்கள். மகன் வெளிப்படுத்தினாலுடைய வெளிச்சமற்ற வஞ்சிப்பினால் கோபத்தினால் நிறைந்த மந்திரகாரர்கள், கிறிஸ்தவ மந்திரகாரிகள் இதை அறிய மாட்டார்கள். மந்திரம் பண்ணி எப்படி ஜெபம் பண்றது என்றதை அவங்களுக்கு தெரியவே, அப்படிப்பட்ட பேய்கள் அவர்களுக்கு உள்ளே, அவர்கள் அறிந்தது அது மட்டும்தான். பொய்யும் மாயமாலமும் பேட்டீஸுக்குள்ள கரியாணையிற மாதிரி அடைஞ்சு செத்த சவத்துக்குள்ள மகத்துல பஞ்சடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருக்கு. பொய்யும் மாயமாலும் How will they know the truth? அதனால் பரிசேயர் அறியவில்லை. அந்த போதர்மார் அறியவில்லை. அவர்களுள்ள பேய்கள் பதவியை விரும்பினார்கள், மனுஷரின் புகழை விரும்பினார்கள். நாம் இப்படியாய் உலகத்திலே இருந்து பிசாசின் பிடியிலே இருந்த தாம் முன்னறிந்த மனுஷர்கள் மனுஷிகள் அவர்களை பிதா எழுத்து விசாசிலே இருந்து விடுதலையாக்க, இருளிலே இருந்த வெளிச்சமாகிய தமிழது மகன் அவர் என்னை கொண்டு வருகிறார். அதுதான் 6:44. இவர்கள் கொண்டு வந்து யேசுவாவுக்கு கொடுக்கிறார். அவர்களை நீர் எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்த பேரண்டால் தாப்பன்யார் அவருடைய கரெக்டர் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, உமது பெயரை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். தெரிந்தெடுத்தது யார்? டேடி. எழுந்து கொண்டு வந்தது யார்? டேடி. அதி உயர்ந்த தேவன். இப்ப இவர்கள் யேசுவின் சொந்த ஆடுகள் எனப்பட்டவர்கள். யாருடையவர்களாக இருந்தார்கள்? யேசுவை சொன்னார், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். ஏ
you can know I belong to Yeshua. Daddy and I put it there. எனக்கு என் வாழ்க்கையிலே வடிவா தெரியும். தேக தரிசனம் தேவனுடைய வார்த்தையை கூறி எனக்கு அழைப்பை தரித்தவர்களுக்கு நான் போய் பேசி போட்டேன். எனக்கு தேக தரிசன வார்த்தை அறியதோண்டு தெரியாது. உன்னை இப்படியாக அழைத்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் கத்தோலிக்கனாக இருந்தேன். யேசுவின் நாடுகள் அதுவே இந்த தேவன் அவரது டாடி நீ பிதா என்றாய். எழுமுகத்தின் சொல்ல நிறைய சமஸ்கிருத சொற்கள் இந்த புத்தகத்தில் கொஞ்சம் மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் பழைய மொழிபெயர்ப்பு இந்த ஏழுமுகத்தின் மொழிபெயர்ப்பு நிறைய சமஸ்கிருத சொற்கள் சிலவற்றை நான் உனக்கு சொல்லுவேன். நூறுக்கு மேல யேசுவுக்கு சொந்தமான ஆடுகள் அவராலே பிடிச்சு இழுக்கப்பட்டு நடியால் அவருடைய கொண்டு வந்து அவர் கையிலே கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் நீர் எனக்கு கொடுத்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். காதுள்ளவன் கேட்க கடவான். அவர்களின் கரெக்ட் அது உயர்ந்த தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அவர்கள் உமது வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இதுல நிப்பாட்டி அதன் நன்றாய் வாசி. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? கட்டளைகளுக்கு, யேசுவின் கட்டளைகள் எல்லாமே அது உயர்ந்த தேவனின் கட்டளைகள். அது நித்திய வாழ்வு. யோகானன் 12:50 யேசுவின் ஆடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் ஆடு. வெள்ளக்காரன் அமெரிக்கா கனடா யூரோப் சொல்றான் கட்டளையில் காலம் முடிந்தது. அவர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு காலம். ஆதாம் அவள் பாவத்திலே விளமுதல்ல period of innocence. பச்சை குழந்தைகளை போல அந்த காலமாம். தேவ மகிமை அவர்களை மூடியிருந்தது.
ஆகையால் நிர்வாணம் அவர்கள் அறியவில்லை. நவ் கட்டளைகளுக்கு கீழ்படியாதவர்கள் அதி உயர்ந்த தேவனையோ மகனையோ அறிய மாட்டார்கள். ஆகையினால் அவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல, அப்படியானவர்களை நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம் என்று சொன்னாலும் நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்களை உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லுவார். 7:23 மத்தியாக இவர்கள் இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர் போறார்கள். சோஜனப்பட்ட கூட்டத்துக்கு இந்துக்கள் சொல்ல இல்லாது அவர்களுக்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லையே. நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம் என்று இந்துக்கள் சொல்ல மாட்டார்களே. இன்னைக்கு பல வித்தியாசமான வழிகளிலே சர்ச் எனப்பட்ட ஒரு மண்டபத்திலே, அதுக்கே அர்த்தம் தெரியாது, எக்லேசியா, பெரும்பாலான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் வஞ்சப்பிலே. இவர்களுக்குள் தடியினால் கொண்டு வரப்பட்டு இயேசு அவனை இருதயம் திறக்கப்பட்டு தடியின் வார்த்தைக்கு கீழ்படிந்து இயேசு அவனை பின்பற்றுகிறவர்கள்தான் அவருக்கு சொந்தமான ஆடுகள். சொந்தம் சொந்தம் என்று போட்டிருக்குது யோகானன் 10. அப்படிப்பட்ட ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது. யோகானன் 10:15. எப்படிப்பட்ட மனுஷர்கள், மனுஷிகள், குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். பாம்புகளால் நிறைந்து மண்டையை யோசனைகள் எல்லாம் எங்கேயோ, வார்த்தையை அறிய முடியாது, மனம் திரும்புதல் இல்லாமல் உடுத்தி ஃபேஷியல் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு அதனொரு பிரச்சனையும் அவருடைய கொண்டு வரப்படாத, அவரே அறியாத வாலிப பிள்ளைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தாய் தகப்பன்மார் ஒரு பயம் இல்லாமல் என்னத்துக்கு வாரன், நான் ஒரு கிளையா, நான் கறி கொடுக்கிறேன். நோ, அது உயர்ந்தவன் உலகத்தில் இருந்த வெளிச்சம் அடைந்தவர்களுக்கு பேசுகிறேன்,
ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் உலகத்திலே இருந்த நேரம் குறிப்பாக மூன்று விடுதலைகள் தேவையாக இருக்கிறது. அதை யேசுவா பவுலை ஊழியத்தை கண்டு அனுப்பும் நேரம் அதை கூறுகிறார். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 26:18, அவன் ஆக்சுவலி டமாஸ்கஸ் தெருவிலே நடந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துறான். அதை நீங்கள் 14 தொடக்கம் வாசிக்கலாம். புத்தர், நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறதே உனக்கு கஷ்டம் என்று எபிரிய பாஷையிலே என்னுடைய என சொல்லுகிற ஒரு குரலை கேட்டேன். சத்தமில்ல, குரல். அப்பொழுது நான், எஜமானே நீ யார், ஏன் யார் என்று கேட்டான். அவனுக்கு எஜமான் யேசுவான்னு தெரியாது. சவுல் அவருடைய சீஷனல்ல. நீ துன்பப்படுத்துகிற யேசுவா நானே, என்ன பாஷையில சொன்னால், எபிரிய பாஷையிலே அங்கு போட்டிருக்கு. அவரை பெயர் எப்படி சொல்லியிருப்பார்? யேசுவா. மரியாள் யூதபெண், ஜோசப் ஒரு யூதன், எபிரிய பாஷைகளை பேசினார்கள். என்ன பெயர் கொடுப்பார்? டாடி யேசுவா. ஓகே, 16. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றினில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு என்னை காண்பித்தேன். தரிசனமாக உயிர்த்தெழுந்த யேசுவா பேசுகிறார். குரல் தான் கேட்டது பாலுக்கு அந்த நேரம். சால், உன் சொந்த ஜனத்தாரிடத்தில் நின்றும் புறஜாதிகள் அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவரை பற்றும் விசுவாசம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவது, அவர் கொண்டு வந்த செய்தியை விசுவாசப்பது, அதுதான் யேசுவாவை விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவை சொந்தத்தை சொன்னாங்க ஏற்றுக்கொள்கிறேன், அது விசுவாசம் அல்ல, அது மதிகேடு, முட்டாள்தனம்.
சொந்த ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும்படி இதில் அங்கேயும் இல்லை. கிறிஸ்தவத்தின் பைத்தியம், வரலாறு கொண்டு வந்த பைத்தியம், யேசுவை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த செய்தியை விசுவாசத்தை கீழ்படிவது, யேசுவை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்படிவது, வேறு வழி இல்லை. மாட்டுக்குட்டியில் பிறந்தவரை விசுவாசிக்கிறேன், நோ வே, நோ. அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்படிவது யேசுவாவில் விசுவாசம் அமைப்பது. இன்றைக்கு இது கூட தெரியாமல் சேச்சனப்பட்டு வஞ்சிப்பாக நடக்கும் கூட்டத்துக்கு சூரிய நாள் தோறும் போய் விட்டு போவார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். என்னத்த விசுவாசிச்ச நீ பொம்பள பிள்ளை, மினுக்கற போட்டு வாங்கு கதிரையில் வந்து உட்கார்ந்து அதுக்கு உண்ட சூட கொடுக்கிறது மட்டும்தான் நீ செய்கிற பெரிய ஊழியம். என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவம் என்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், டாடி கொண்டு வந்த யேசுவோடு கொடுத்தார் 6:44, அப்படியாய் கொண்டு வந்தவர்கள் யேசுவை சொல்றார், நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவர்களை 5:37, 36, 6:37 பாருங்கோ, டாடி எனக்கு கொடுக்கிற யாவும் 6:44 என்னிடத்தில் வரும், ஆகையினால் என்னிடத்திலே வாராக்களை நத்தாளே மாட்டன். ஏ, எப்படி சொல்ற? அப்படி ஆக்களில் ஒரு ஆள் நீயா? என்ன பற்றி விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் 18 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் இது, தி கிங்டம், தி கிங்டம். எல்லாம் தேவனுடைய வார்த்தை. 99% நேரத்திலே கிறிஸ்தவ கூட்டங்களிலே சபை என்று சொல்ல மாட்டேன், கற்பிக்கப்படுகிறதில்லை. எப்படி எனக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு எப்படியாக கூட பணம் சம்பாதிக்கலாம், எப்படியாக? இதான் பிள்ளைக்காரன் பைத்தியம். They talk much about speaking in tongues. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கீழ்ப்படிவு மனம் தருவதால்
ஜீரோ இல்லை. இப்படிப்பட்டவர்களை விசுவாசத்தினால பாவ மன்னிப்பம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திர விஜயத்தை கிங்டம் பெற்றுக்கொள்ளும்படியா அவர்களை இருளை விட்டு ஒளி நடத்துக்கு. எங்கே மாற வேண்டி இருக்குது பார். பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பப்படி. மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கும். மரணம் இரண்டாவது மரணம். போ, நான் உன்னை அனுப்புகிறேன். அதுக்கு பேர் தான் நித்திய வாழ்வின் ஆரம்பம். வெளிச்சம் உள்ளே வர வேண்டும். பேயின் கையில் இருந்த விடுதலை ஆக்க வேண்டும். மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு. That's in probably 8th அதிகாரம். Get that and join it with this. என் வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படுகிறவன் மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு உட்பட்டாயிற்று. A past from death to life. Past. Those who believe the words. Yeshua said, என் வார்த்தையை கேட்டு இவனுக்கு எல்லாம் வசனம் தானே. என்னை அனுப்பின ஒரு விசுவாசங்கள் நித்திய வாழ்வு கொண்டு விசுவாசிக்கிறது கீழ்படிவர். அவன் நரக ஆக்கினைக்கு தெரிவு உட்படாமல் மரணத்தை விட்டு. மரணம் இரண்டாவது மரணம். நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார் என்று மெய்யாவே மெய்யாவ இதில் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் இடையில விட்டுட்டு போக ஏதாவது உண்மையா இருக்கிறவர்கள் நான் சொல்லும் வார்த்தையை தொடர்ந்து பார். உன் பைபிளை எடுத்து ஜெய் சொல்லின்றைக்கு பலர் பக்க வழிகளாலே கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். பயங்கர பெய்கள் வந்திருக்கிறது. ஆனால் இப்படியாக வர இந்த வேத புத்தகத்தில் இல்லை, பைபிள் இல்லை. பீட்டர் மூலம் நடந்தது என்ன என்று தேவனுடைய வார்த்தையில் செய்தியை கேட்டவர்கள் குத்தப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள்,
ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்படிப்பட்டவர்களை தம்முடைய சபையிலே எஜமான் இயேசுவா சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை எண்டு போட இல்லை, விடுதலை பெறுகிறவர்களை எஜமான் அது தினமும் தம்முடைய சபை சர்ச் எக்லேசியா கேட்டு வந்தார்கள். எந்த வார்த்தை கேட்டாய், எந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்பினாய், எப்படிப்பட்ட மாற்றம் உனக்கு வந்தது? கள் உன்னை வாலிப பிள்ளையே கள் மண்டையில வேறு 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 எண்ணங்களோட நீ அவரை அறிய முடியாது. மன திருப்பவும் முடியாது. நேற்றைக்கு கேள்விப்பட்டேன், உலகத்தின் நிலவையை பாருங்கோ. ஒருபடியின் குடிக்கிறதுக்கு காசு கேட்டதான் தாயிட்ட, காசு கொடுக்கவில்லை, அவிட இல்லையோ என்னமோ உண்மையாய் நடந்தது. ப்ராபபிளி ஒரு 10 நாளைக்குள்ள இலங்கையில் அவன் கொடுக்க காசு இல்லையாம, அவன் போய் கத்தி எடுத்து ஒரு பெட்டி தாய எந்த வழியாக வந்தாய், எந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினாய்? இந்த ஆதாமின் வாழ்க்கையை விட்டு இந்த உலக ஏமாற்றமுள்ள இந்த வாழ்க்கையை விட்டு மாமிசமும் மனதும் சொன்ன வழி நடத்திய வாழ்க்கை கேள் யாருள்ள என்னத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறாய், ஏன் இருக்கிறாய், உன்னை ஒளிவ பார்க்கவா, நியர்மாராய் தாபனை நீ சாட்சி கொடுக்க எழுப்பிவிட்டால் என்ன சொல்லுவாய், உனக்கு சாட்சி இருக்கா, எப்படி மனம் திரும்பினாய், எந்த வார்த்தையை கேட்டு குத்துண்டாய்? நீ ஞானஸ்தானம் எடுத்தது அவருக்கு பின்னால போகவா, ஏ மாறாய் சொத்த வஞ்சிப்பு அழிவுக்கு போற பாதை விசாலம் கதவும் பெருது. இயேசுவா சொன்னார், அதுக்குள்ள பிரவேசிக்கிற அநேகம் பேர் யார், கிறிஸ்தவர்கள். இந்த வார்த்தைகளை தங்கள் பைபிளில் வாசிச்சம் படுறதில்லை. தாராள முதுகுல தண்ணீர் படாது. கடைசி மட்டும் படாது. அப்படியான ஒரு காரியம் அந்த இறகுல இருக்குது.
ஜெப வார்த்தையை கேட்டேன், நடுங்கிறாயா? பயம் வந்ததா? இவை ஒன்றுமே நடக்காதவர்கள். உலகெங்கும் எங்கள் மினிஸ்ட்ரி கூட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலுமே இருக்கிறோம். சொல்லப்போனால் பெரும்பான்மையான ஜனங்கள் அவர்கள்தான். எப்படிப்பட்டதான கடுகு விதை மாறி இருந்து வளர்ந்து இப்படி பிரமாண்டமான வாகமரம் மாதிரி அவன் பிரிட்டிஷ்காரன் இலங்கைக்கு வந்த பொழுது அந்த வாகமரங்கள் நாட்டினது. இலங்கையில் வந்த குறிப்பாக மண்டகிழமை 1957 பிளாட்ஸ் அதோட முக்காவாசி முடிந்து போச்சு. இப்போ ஒன்று ஒன்று இருக்குது. 5-6 பேர் தான் கண்டுபிடிக்க இந்த மரத்தை சுத்தி. அது மாதிரி இந்த இவர்களுக்கு மரம் தருவதால் இல்லை, இவர்களுக்கு எப்படி மாற வெளிச்சம். மனம் திரும்பி யேசுவின் நற்செய்தியை விசுவாசிச்சு கீழ்படிய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்தானம் பெற்று அவருக்கு பின்னால போகலாம். இப்ப நான் சொல்றேன், இது இப்ப சொல்லி ஒரு மனதையாசுக்கு மேதா போயிட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் வெற்றிடமாக அவர்களுக்கு இந்த வார்த்தை படாது. வாலிப பொம்பளை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபாதர்ஸ் நோ, என்னவா யானவா That's why the laborers of you anger. Raja the Arabica anger. Well, say you might have said, of course. The Ramana Sandalpam. வெளிச்சமாயிருக்க, உப்பாயிருக்க, பேய்களை துரத்த, நோய் உள்ளவர்களை குணமாக்க, நீ வெளிச்சமாயிருந்தால் பிரகாசமாக உன் வெளிச்சத்துக்கு மற்றாக்களை கொண்டு வருவார். யேசுவா எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் அவர் வரும் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறார், விலக மாட்டார். கீழ்ப்படியும் பிள்ளைகளுக்குள்ளே குடியிருக்கிறார் டாடியோடு. யேசுவின் வார்த்தைகளை உண்மையாக டாடி கொடுத்த வார்த்தைகள் என்று பிசாசு நம்ப விடுகிறதில்லை. அல்லது நாளைக்கே மாறிப்போம், சபையில் உள்ள பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், வாலிபர்கள், தாய் தப்பன்மார்,
என் வார்த்தைகள் ஒன்றும் என்னுடையதல்ல, சுயமாய் பேசவில்லை. சோ இன்றைக்கு வேறு வழியாய் பக்க வழியாய் உள்ளுக்கு வந்திருக்கிறவர்கள் அநேகம் பேர் எல்லாரும் பேபோ யூதாவின் புத்தகம் நாலாவது வார்த்தை சரியான ஆனமான ஒரு மொழிபெயர்ப்பு இல்லையே. நிகழ் மாத்திர சமஸ்கிருதம் உள்ள சொற்கள் அதுதான் நிறைய. சில பழையான மனுஷர்கள் திருட்டுத்தனமாக உங்களுக்குள் நுழைந்திருக்கிறபடியால் நான் இப்படி எழுதுகிறேன். பாத்தீங்களா, நம்முடைய தேவனுடைய தயவை காமவியார்த்தைக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான எஜமானாகிய தேவன், ஒன்றான எஜமானாகிய தேவன் எங்க ஞாபகத்து வருது? பதினேழு மூணு யோவானன், ஒன்றான உண்மையான தேவனாகிய உண்மை. நம்முடைய எஜமானாகிய யேசுவும் மெசியாவையும் தள்ளிவிடுகிற மறுதளிக்கிற பக்தி இல்லாதவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். மனம் தருமதல் இல்லை, வார்த்தை கேட்கவில்லை, தொடுபடவில்லை, சும்மா ஞானசானத்தை பெற்றுட்டு உள்ள வந்திருக்குது. களை கழிவின பண்டிகள் சத்தியெடுத்த நாய்கள் பக்கவழியாய் உள்ள வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று முந்தியே எழுதியிருக்கிறது. ஒரு கட்டடத்தை பார்த்து கொஞ்சம் மனுஷர்கள் போய் வேத வாக்கியங்களை படிச்சு பாடல் படிச்சு போட்டு முடிய வீட்டு போறாங்க. அவங்க எல்லாரும் சரியான வழியில் யேசுவாவின் மந்தைக்குள்ள போனார். அநேகமான கூட்டங்கள் 98-9 விதமான சோச்சனப்பட்ட கூட்டங்கள், சுத்த வஞ்சிப்பு.
அது உயர்ந்த தேவனுக்கு வந்த கூட்டத்துக்கும் சர்ச்சஸுக்கும் சம்பந்தமில்லை. அதுதான் இயேசுவை சொன்னார், என் டாடி நாட்டாத மரம் எல்லாம் வேரோட பிடுங்கப்படும். வார்த்தை கேட்டு மனம் நிரும்பி ஞானசாலம் பெற்று நாளாந்தம் அவர் ஒளியாயிருக்கிறது. யோகான 8:12, அப்படியே அவரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அவர்களுக்கு பரவாயில்லை. ஏன்? பல பொய்யான குற்றச்சாட்டுகளை இயேசுவா சகித்தார். அவர் தன்னை நிரபராதி என்று போராடவில்லை. இவ்வளவு குற்றச்சாட்டு உன்னை பற்றி சொல்றாங்களே, என்ன பேசாம இருக்கிறாய்? பிலாத்து கேட்டான் இயேசுவினிடத்தில். Never open his mouth. Never. மாட்டை வணங்குறவன் ஏற்கனவே மாட்டை வணங்கிய வெள்ளக்காரர்கள் இங்கிலாந்திலே கொடுப்பட்டிருக்கிறது. அடுத்தது உண்டாகின தேவனை தொழுது கொண்டு ஜீவிக்காமல் உண்டாக்கப்பட்டவைகளை சிருஷ்டிகளை தொழுது ஜீவித்தார்கள். தேவன் அவர்களை கைவிட்டார். God gave them up. Gave them up. ரோமர் முதலாம் அதிகாரத்திலே இவை யாவையும் வாசிக்கலாம். சரி, நீ ஜீவிக்கிறாய், சுகஜீவி என்று தேவன் கொடுத்தார், உனக்கு வாயை கொடுத்தார், ஸ்தல தாலந்துகளை கொடுத்திருக்கிறாய், இதை பாவிக்கிறாய் ராஜ்யத்துக்காக. உன்னை உடம்பு சூடு வாங்கு தேவையில்லை. தேவைண்டாலும் பரவாயில்லை. முடிச்சு முடிச்சு உட்கார்ந்திருக்கிறாய், உனியம் வறண்டு போய் காஞ்சு போய் பலருக்கு இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு சில காரியங்களெல்லாம் தொடுபட்டவர்கள் பின்வாங்கி போனார்கள். எது கற்பிக்கவில்லை உனக்கு? என்ன சாக்குப்போக்கு சொல்லுவாய்? இந்த வழியாக அவருடைய மந்தைக்குள்ளே வந்தாய், அவருடைய ஆட்டு மந்தை, அவருக்கு சொந்தமான ஆடுகள். நீ அதில் ஒரு ஆள, உன்னிடத்தில் மாயமான இருக்க முடியாது. பொய் நோ
இப்போது என் நிலைமை. ஒவ்வொரு இடத்திலையும் தேசங்களிலே சபை நீத்தரோகங்கி கலைகளால் நிறைந்த ஜனங்களாலும் அவரது மந்தையிலே ஆடுகள் அல்லாத கள்ளர் கொள்ளைக்காரர் கூட்டங்கள் மேய்ப்பர்கள் கள்ளப்போதகர்கள் எந்த இடத்திலும் ஒரு மாற்றம் இல்லை. The people of God must impact the surrounding. அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை எங்களிடத்திலே வெளிச்சம் இருந்தால் தேவன் இருளிலே இருக்கிறவர்களை அறிய பண்ணுவார். இதோ உன் வெளிச்ச தண்டையை ஆக்கள் வருகிறார்கள். மூலம் நான் வந்த நான் சொல்லாத படுபயங்கர போய் உங்கள் மேல் தமது முகத்தை பராசிக்க செய்து உங்களோட கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் தருவேன், உடனே சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பேர் எந்த வழியாக அவரது மந்தைக்குள்ளே வந்திருக்கிறாயா அல்லது இல்லையா, என்ன செய்ய போகிறாய், Yeshua said, believe in the good news of the kingdom. Believing leads to obedience. தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால் போகணும். அதுதான் கட்டளை. சொந்த ரச்சகனாய் விடுகதைய கதையபடு உங்களுக்கு பல தூத்துக்குடியும் தஞ்சாவூர் ராமநாதபுரம் இப்ப வந்திருக்குது. சேதப்படிங்கோ ஏஞ்சல் டிவி இருக்குது, டிவி உண்டு, lot of angels will speak to you. Okay, naan solluvare kaadullavar kekkakkaduvargal.